வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஃப்ரெஷ் டபுள் மீன்ஸ்ல ஒரு ரைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து கடாயில் என்ன விட்டுருக்கு, அது காஞ்சின் இருக்கு. தாளிக்கிறதுக்கு என்னென்னு பாத்திரலாம். நம்ம சோம்பு அரை டீஸ்பூன், ரெண்டு கிராம்பு, கல்பாசி ஒரு சின்ன பீஸ், அப்புறம் வந்து பட்டை, பிரிஞ்சி இலை ஒன்று, வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மெல்லிசா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ரெண்டு தக்காளி, அப்புறம் ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு வந்து அரைச்சி ரெடியாக வச்சிருக்கேன். தேங்காய் பால் ஒரு கப் எடுத்திருக்கோம். நம்ம தண்ணி ஒரு கப்பும் தேங்காய் பால் ஒரு கப்பும் சேர்க்க போறோம். ஆஸ் யூஷுவல் வந்து எப்பயும் போல மஞ்சள் பொடி, உப்பு சேர்க்க போறோம். இதுல லாஸ்டா நான் என்ன பண்ண போறேன்னா, பிரியாணி மசாலா லாஸ்டா ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்க போறோம். ஸோ அவ்வளவுதான். இப்ப வந்து அடுப்புல வந்து எண்ணெய் விட்டுருக்கோம், அது காஞ்சின் இருக்கு. தாளிக்கிறதுலாம் என்னென்னு பாத்திரலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே சேர்த்தாச்சு. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது, இது கூடவே வந்து வெங்காயமும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து வதங்கிடுத்து, அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். அதுவும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி, இது கூடவே வந்து கொஞ்சம் புதினா இலை, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், அப்புறம் உப்பு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ டபுள் பீன்ஸ் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது கூடவே வந்து பேலன்ஸ் இருக்கிற புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் டபுள் பீன்ஸ் வதங்கிடுது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா தான் போட போகிறோம். ஏற்கனவே மசாலாலாம் தாளிச்சிருக்கோம், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அது மாதிரி காரத்துக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வர மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். பட் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஊற வச்ச அரிசியும் சேர்த்துடலாம். சீரக சம்பா அரிசி, நீங்கள் சீரக சம்பா அரிசிக்கு வந்து 1 கப் அரிசி எடுத்துட்டீங்கன்னா 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு தக்காளி சேர்க்கறதுனால ஒரு 1.5 கப்பு தான் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து எப்படின்னா, தேங்காய் பால் விட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால 1 கப் தேங்காய் பாலும் ஒரு 1/2 கப்பு வந்து தண்ணியும் சேர்க்க போகிறேன். பாருங்க, தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான், அதாவது இந்த டம்ளரில் எடுத்துட்டேன், அதே டம்ளரில் 1 கப்பு. மிக்சி ஜாரில் நம்ம வந்து பச்சை மிளகா இஞ்சியில் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே தண்ணியும் அலம்பி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு 1/2 கப் அவ்வளோதான். உப்பு வந்து இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டோம், பட் இப்போ உப்பு தேவைப்படும், அதனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரே 1 கொதி வந்தவுடனே சிம்மில் வச்சு முடிச்சோம். நல்லா ஒரு கொதி வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். பாருங்க, நல்லா பொல பொலன்னு வெந்துடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக ஒரே 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். நம்மளுடைய ரைஸ் வந்து ரெடி. அப்படியே உடையாமல் அப்படி கலரி விடுங்க. பாருங்க, ரெடி ஆகிடுது. எப்பயும் போல் மேலாக கொத்தமல்லி. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸில் வந்து ரைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும், நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சௌரியம். தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு தயிர் பச்சடி இருந்தால் போதும். நான் தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிவிட்டேன். அதே மாதிரி எப்பயும் போல் தயிர் சாதம், அது தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கறி. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி சும்மா நீட் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு காரக்கறி மாதிரி பண்ணியிருக்கேன்.
கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பிரியாணி மசாலா மட்டும் போட்டும் பண்ணலாம். நான் வந்து தாளிச்சிட்டு பிரியாணி மசாலாவை லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மசாலா வந்து மில் ஹவுஸில் கிடைக்கிது. அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.